ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் அனதர் வீடியோ. ஸோ நம்மளோட போன வீடியோவில் ஃப்ளோட், கிளியர், அலைன்மெண்ட் அப்புறம் நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்தோம். அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப் டெவலப்மெண்ட் பிளேலிஸ்ட் லிங்க் கிடச்சிருக்கும், அங்கேருந்து பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வாங்க நம்மளோட விஜுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்குவோம். அண்ட் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பட்டன்ஸு கிளிக் பண்ணுற பட்டன்ஸ் வெப்சைட்ஸில், அதுக்கான ஸ்டைலிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும், ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஃபைல் பேர் ஸ்டைலிங் பட்டன்ஸ் அப்படின்னு வச்சிடுறேன். சரிங்களா? .html. அண்ட் நிறைய பேர் சொல்கிறீங்க, ப்ரோ நான் வந்து .html போடுறப்ப எனக்கு கோ லைவ் எல்லாம் வரமாட்டேங்குது, எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பாருங்கள், .htm போடலாம், .html ரெண்டுமே போடலாம். சரிங்களா? ஸோ எனக்கும் உங்களை மாதிரி தான் ப்ராப்ளம், HTML ஒர்க் ஆகலை. வெறும் HTML போட்டால் தான் ஒர்க் ஆகுது. HTML போட்டோன்னே இது வேறு ஏதோ ஜாங்கோ HTML அப்படின்னு மாறிடுது. சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்ம மாற்றுறது, இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னா, ஒன்று நீங்கள் HTML போட்டே ஒர்க் பண்ணுங்கள், அல்லது இங்கே ஏதாச்சும் ஜாங்கோ HTML, இது HTMLோட லோகோ மொதல் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து HTMLோட லோகோ, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே DJ-ன்னு போட்டிருக்கும், DJ-னா ஜாங்கோன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே இப்போ போய் ஜாங்கோ HTML போட்டிருக்கல, இல்லை கிளிக் பண்ணிட்டு மேலே இருந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா HTML அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ இது HTML லாங்குவேஜ்க்கான தான் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு இந்த கோ லைவ் இதெல்லாம் வராமல் இருக்குது அப்படின்னா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு லுக்கு வேணும், அதுக்காக நான் div.container போட்டுட்டு ஒரு டப்பா செய்கிறேன். சரிங்களா? போன வீடியோவில் ஞாபகம் இருக்கா, நம்ம டப்பா செஞ்சு அது பெருசாக நடுவில் கொண்டு வந்து எல்லாம் பண்ணோம்ல, பேசாமல் போன வீடியோலேருந்து அப்படியே காப்பி பண்ணி விட்ருவோம். சரிங்களா? போன வீடியோ அந்த அலைன்மெண்ட்டு தானே. ஸோ அந்த அலைன்மெண்ட்லேருந்து அந்த டப்பாவோட அந்த CSS இருந்துச்சுல, அதை காப்பி பண்ணிடுவோம். ஒருவேளை போன வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் போய் பார்த்துருங்க எதுக்கும். சரிங்களா? ஸோ நான் div.container அப்படின்னு போட்டுட்டு நான் ஒரு div உருவாக்குறேன், அதுக்கு கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸை கொடுத்துட்றேன். சரிங்களா? பெருசாக வச்சுடுறேன் இந்த டிவ்வை. அப்புறம் கூடவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டைலிங் பண்ணுறேன், ஸ்டைலிங் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதுக்குள்ளே அந்த போன வீடியோவில் போட்டிருந்ததை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ என்ன ப்ரோ போன வீடியோலாம் நான் பார்க்கவே இல்லை, இந்த வீடியோ தான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், போன வீடியோவில் பெருசாக நான் ஒன்றுமே பண்ணல. ஓகே, அந்த கண்டெய்னர் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வித்து ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பார்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் மார்ஜின் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக எதுவுமே பண்ணல. போய் பார்ப்போம். ஓகே, கோ லைவ் கொடுத்து போய் பார்ப்போம், பாருங்கள் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதை சைட் பை சைடாக ரெண்டையுமே வச்சுருவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் என்ன வெப்சைட்டில் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே சும்மா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதுவோம். சும்மா H3 டேக் போட்டுட்டு அதுக்குள்ளே பட்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்புறம் உள்ளக்க வந்து என்ன போடுறேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுட்டு அதில் லொரம் போட்டு விட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்படி போட்டு விடுறதால என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும், நம்மளோட வெப்சைட் வந்து இந்த மாதிரி நிறைய இது டைப் ஆகி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்த லைனில் போயிட்டு ஒரு பட்டனுக்கு BUTTONன்னு போடுங்க, வந்துடும். சரிங்களா? பட்டன். ஓகே, அதுக்கு வேலை பேசாமல் பட்டன்னு போட்டுட்டு டாட் போட்டுட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் உருவாக்குவோம், BTN-னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே, ஸோ BTN அப்படின்ற கிளாஸில் இருக்கிற ஒரு பட்டன் உருவாயிருச்சு. எங்கே ப்ரோ பட்டனை காணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இருங்க ஃபுல் ஸ்க்ரீனில் வெப்சைட்டை காமிக்கிறேன், இத்தனையோன்னு இருக்கியா? ஸோ நம்ம பட்டனுக்குள்ளே எதுவுமே எழுதலை தான், அதனால தான் அந்த மாதிரி தெரியுது. ஸோ வாங்க பட்டனுக்குள்ளே என்ன எழுதுவோம் அப்படின்னா, சும்மா கிளிக் ஹியர் அப்படின்னு போடுவோம், கிளிக் ஹியர் அப்படின்னு. ஓகே, இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்துருச்சா, கிளிக்கபிள் பட்டன். நல்லா தான் இருக்குது பட்டன், இதுவே நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்டைலெலாம் பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ அதை தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெளியில் இருக்கிற பார்டரை கொஞ்சம் ஒழுங்காக போட்டுக்குவோம், கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி, ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டன் இங்கே ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்க ஒழுங்காக இல்லை. ஸோ பேடிங் ஆட் பண்ணி விட்ருவோமா, இந்த கண்டெய்னர் பார்டர் போட்டிருக்கோம்ல, அப்படியே பேடிங்கும் போட்டு விட்டுருவோம். பேடிங் வந்து எவ்வளோ வச்சுக்கோம்னா, ஒரு 40 pixels வச்சுக்குவோம், 40 pixels. ஸோ இங்கே போய் பார்த்தோம்னா சுற்றி 40, இது கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டன் இருக்குல்ல, இதை நல்லா பார்த்துக்கிட்டு இருங்க, இதுக்கு என்ன மாதிரி ஸ்டைலிங்கெல்லாம் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. சரிங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு என்ன ஆட் பண்ண முடியுன்றதை காமிக்கிறேன்.
ஸோ நம்ம இதுக்கு என்ன கிளாஸ் போட்டிருந்தோம், டாட் பிடிஎன் கரெக்டாக. ஸோ டாட் பிடிஎன் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து உள்ளக போயிட்டு என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கலர் எழுதலாம் சரிங்களா, COLOUR. ஓகே, கலர் வந்து என்ன வச்சுக்கலாம், இந்த பட்டனோட கலர் என்ன வச்சுக்கலாம், என்னமோ சர்ட்டரோரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கலர் இருக்குது, அது வச்சு பார்ப்போம். பாருங்கள் அந்த கலரில் மாறிடுச்சு. சாரி, அது உள்ளக்க இருக்கிற விஷயங்கள் அந்த கலரில் மாறிடுச்சு சரிங்களா. நம்ம அதோட பேக்ரவுண்ட் கலர், அந்த உள்ளக்க அந்த பட்டனோட கலர் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் தான் போடணும். ஸோ வாங்க இதை பேசாமல் மொத்தமாகவே பேக்ரவுண்ட் கலராக மாட்டி விட்டுருவோம். இப்போ பாருங்க பேக்ரவுண்ட் கலர்னு மாற்றிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலரில் மாறிடுச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஸ்டைலிங் பண்ணலாம். இதில் இப்போ பேடிங் லைட்டை ஆட் பண்ணி விட்டுருவோம். பேடிங் போட்டுட்டு ஒரு 4 pixels பேடிங் போட்டு விட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. பேடிங் போட்டோம்னா அந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் உள்ளக்க அழகாக அந்த ஸ்பேஸ் இடம் கிடச்சிரும் இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இதை பாருங்களேன், இந்த இதை சுற்றி பாருங்களேன், பார்டர் இருக்குது, தானாகவே பார்டர் ஜென்ரேட் ஆகிருக்கு தெரியுதா. கிளிக் ஹியர் அப்படின்றத சுற்றி பார்டர் இருக்கா, இங்கே கருப்பு கலரில் இருக்குல்ல. ஸோ இந்த பார்டர் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வாங்க நம்ம பார்டரே இல்லாமல் ஆக்கிடுவோம். பார்டர் இல்லாமல் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா பார்டர் நன் அப்படின்னு போடணும். ஸோ நன் அப்படின்னு போட்டோம்னா இப்போ பாருங்கள் பார்டரே இருக்காது, பாருங்கள் பார்டரே இல்லை. உண்மையாக சொல்லவா இதுவே நல்லா தான் இருக்குது. ஆனால் இது நம்ம இதை கிளிக் பண்ணுறப்ப கிளிக் பண்ணுற எஃபெக்ட் மாதிரி எதுவுமே தெரியல. நான் ஓங்கி பாருங்கள், நான் கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கிளிக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டும் தெரியலை. ஓகே, ஸோ வாங்க அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா சூடோ செலக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இருங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து என்னது, டாட் பிடிஎன் கிளாஸ் தானே. ஆ, ஸோ டாட் பிடிஎன் கிளாஸ் தானே, அதனால் இங்கே போயிட்டு நான் என்ன எழுதுவேன்னா டாட் பிடிஎன் அப்படின்னு எழுதுவேன். ஓகே, அடுத்து கோலன் போட்டுட்டு அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியுன்றது போட்டிருக்கு பாருங்கள். ஓகே, போட்டிருக்கா. ஸோ இதில் நான் ஹோவர் அப்படின்னு சர்ச் பண்ணுவேன், HOVER ஹோவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம்ல, இதை தான் வந்து சூடோ செலக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக டாட் பிடிஎன்னு போட்டு இந்த மாதிரி பண்ணுறது இதை தானே செலக்டர்னு சொல்லுவாங்க. டாட் பிடிஎன், இந்த டாட் பிடிஎன்னா நம்ம செலக்டர்னு சொல்லுவோம். ஆனால் அந்த டாட் பிடிஎன்னு போட்டுட்டு அதை வச்சு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் பண்ணுவோம்ல, லைக் இந்த மாதிரி கோலன் போட்டு இந்த மாதிரி போடுறோம்ல, இதை தான் சூடோ செலக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஹோவர்னா என்ன, ஹோவர்னா என்னன்னு தெரியுமா, அதுக்கு மேலே போகிறது சரிங்களா. ஏதாச்சும் ஒரு பட்டனுக்கு மேலே போகிறது, நீங்கள் நார்மல் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் அந்த பட்டனுக்கு மேலே போகிறப்ப ஹோவர் பண்ணுறப்ப உங்களோட மவுஸ் அந்த பட்டனுக்கு மேலே ஹோவர் பண்ணுறப்ப அந்த பட்டனுக்கு மேலே கொண்டு போகிறப்ப ஏதாச்சும் லைட்டாக கலர் மாறும்ல, அதுதான் ஹோவர் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். நம்ம மவுஸை ஏதாச்சும் ஒரு பட்டனுக்கு மேலே கொண்டு போகிறது. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். நான் நம்மளோட அந்த பிடிஎன் மேலே யாராச்சும் ஹோவர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத நான் இங்கே எழுதலாம். ஸோ நான் வந்து என்ன நடக்க வைக்கணும்னா, நம்ம மேலே ஹோவர் பண்ணுறப்ப மட்டும் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கும்ல, பேக்ரவுண்ட் கலர் அது வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடணும், லைட்டாக ரொம்ப லைட் க்ரீன் மாதிரி, லைட்டாக ஒயிட்டிஷ் கலரில் சரிங்களா. ஓகே, இப்போ வச்சுட்டேன் சரிங்களா. இப்போ வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக இதுக்கு மேலே மவுஸை கொண்டு போகிறப்ப பாருங்களேன், ஹோவர் பண்ணுறப்ப பாருங்கள் கலர் மாறுதா. வாவ், வேறு லெவல் செஞ்சிட்டிங்க. ஓகே, இதுதான் வந்து சூடோ செலக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதோ இருக்கிற செலக்டரில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி. சரி, அதெல்லாம் விடுங்க, இப்போ கண்டுக்காதீங்க. இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறேன். லைக் நீங்கள் நிறைய வெப்சைட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் மவுஸ் இருக்குல்ல, உங்களோட மவுஸ், இப்போ என்னோட மவுஸ் இருக்குல்ல, இதை நான் கொண்டு போகிறேன். கொண்டு போகிறப்ப ஏதாச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, லிங்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட மவுஸே மாறிடும் கரெக்டாக. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன், நான் சும்மா ஏதாச்சும் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, யூடியூப் ஓப்பன் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு வீடியோ மேலே கொண்டு போகிறப்ப பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்னோட மவுஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அந்த கை மாதிரி சிம்பிளாக மாறுதா ஆ, ஏதாச்சும் இது மேலே கொண்டு போகிறப்ப மாறுதா, அந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கொண்டு வர முடியும், ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. என்ன பண்ணணும்னா, வாங்க நம்ம வந்து நம்மளோட நார்மல் பிடிஎன் இருந்துச்சுல அதில் போயிட்டு கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சரிங்களா, சும்மா கர்சர்னு போடுங்க. கர்சர் வந்து என்ன அப்படின்னா பாயிண்டர் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து சில கை மாதிரி, அதை தான் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி யூடியூப்பில் போகிறப்ப சும்மா இந்த கை மாதிரி வந்துட்டு இருந்துச்சோ, இப்போ அதே மாதிரி இதுலேயும் வரும் பாருங்கள், கொண்டு போனோடனே கை மாதிரி வந்துருச்சா. ஆ, ஸோ வேறு லெவல். இது பாயிண்டர் மட்டும்தானா ப்ரோ இருக்குது, வேறு எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, வாங்க திரும்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாயிண்டர் இருக்குது, அப்புறம் என்னமோ கிராஸ் ஹேர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கிராஸ் ஹேர்னால் என்னென்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்ல, நம்ம கேம்ஸ்லலாம் கிராஸ் ஹேர் தானே இருக்கும், இப்படி தானே இருக்கும். நம்ம கேம்ஸ்குள்ளலாம் இந்த மாதிரி தானே இருக்கும் கிராஸ் ஹேர், இந்த நாலு இப்படி போட்டிருக்கோம்ல ப்ளஸ் மாதிரி.
அதுதான் கிராஸ் ஹேர். ஓகே பாருங்கள், கிராஸ் ஹேராக மாறிடுச்சு. ஸோ நிறைய நிறைய இது இருக்குது கைஸ், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. எனக்கு இப்போதைக்கு பாயிண்டர் தான் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ வேறு என்ன பண்ணலாம், லைக் நம்ம ஹோவர் பண்ணுறப்ப இதோட ஃபாண்ட் சைஸ் கூடுற மாதிரி செஞ்சுருவோமா. ஃபாண்ட் சைஸ் வந்து என்னென்னா மீடியமாக மாறிடணும் சரிங்களா. ஓகே இப்போ பாருங்களேன், நார்மலாக பெருசாக எதுவுமே இருக்காது, நான் ஹோவர் பண்ணுறப்ப மட்டும் ஃபாண்ட் சைஸ் கூடிருச்சு, தெரியுதா. ஓகே ஸோ இது நல்ல இல்லை சரிங்களா, ஏன்னா இப்போ இந்த நான் ஹோவர் பண்ணுறப்ப இந்த பார்டரும் சேஞ்ச் ஆகுது, இது கொஞ்சம் நல்ல இல்லை. ஸோ அது வேணாம், இந்த எஃபெக்ட் வேணாம். வாங்க இந்த பட்டனை இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக பார்டர் ரேடியஸ் போட்டு விட்ருவோம். பார்டர் ரேடியஸ் தெரியும்ல, பார்டர் ரேடியஸ், பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 7 pixels போட்டு விட்ருவோம். இப்போ பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருந்தால் பாருங்கள், ரவுண்டாக வந்துருச்சா. ஸோ இது பார்க்க நம்ம நார்மல் வேறு வெப்சைட்ஸில் போய் இருக்கிற பட்டன் மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு, வேறு லெவல். அண்ட் எஸ் கைஸ், இன்னொரு விஷயம் உங்களுக்கு இது தெரியுமா, ஆங்கர் டேக், ஏ அப்படின்ற டேக் இருக்கும்ல, ஏ ஆ தெரியும்ல, ஏ அப்படின்ற டேக்கில் வந்து நம்ம ஏதாச்சும் எழுதலாம், அடுத்து அதுக்கு ஏதாச்சும் லிங்க் கொடுக்கலாம். ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா இருங்க, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏ ஓகே, அடுத்து லெட்ஸ் ஏ google.com போட்டுடுறேன் சரிங்களா. அடுத்து இதோட பேர் வந்து என்னென்னு எழுதி வரணும், அதுக்கு ஏதாச்சும் போட்டுருவோம். ஸோ நம்ம வந்து லெட்ஸ் ஏ சும்மா ரீட் மோர்னு போட்டுருவோம் சரிங்களா. ஸோ என்ன நடக்கும்னா, இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்தா பாருங்கள் ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. ஓகே இல்லை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா google.com தானாக ஓப்பன் ஆயிரும். ஓகே ஸோ பேசாமல் ஒன்று பண்ணுவோம், இதுக்கு இருக்குல்ல, இதுக்கு அப்படியே கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு btn கொடுத்துருவோம். ஓகே ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரீட் மோர் இந்த ஏ டேகும் இருக்கும்ல, இதையும் நீங்கள் ஒரு பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் இதுக்கு கிளாஸ் btn கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இதுவும் அதே மாதிரி கலரில் வந்துருச்சு. இதே இதுக்கு இருந்த கிளாஸ் தான் இதுக்கும் போட்டு விட்ருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி வந்துருச்சு. இதில் கொண்டு போனோம்னா அந்த கலரில் ஹைலைட் ஆகுது, அந்த லைட் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி. அப்புறம் கொண்டு வேணால் மவுஸும் இந்த மாதிரி மாறுது, வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே செம்ம வேறு லெவல். இப்போ ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த இந்த அண்டர்லைன் ஆகி இருக்குது. அது ஏன் அண்டர்லைன் இருக்குது அப்படின்னா, டிஃபால்ட்டாகவே நம்ம இந்த ஏ டேக்கில் என்ன எழுதுகிறோமோ அது அண்டர்லைன் ஆகி தான் இருக்கும் சரிங்களா. அதை நம்ம வந்து எடுத்து விட்ருவோம். ஸோ எடுத்து விட்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் btn அப்படின்ற கிளாஸில் தானே இருக்குது. ஸோ btn அப்படின்றதில் போயிட்டு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஓகே ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் தான் ஒன்று வர்றது வந்து அண்டர்லைன். ஓகே இப்போ நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்லாம் அண்டர்லைன் அப்படின்றத போட்டு விட்டேன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன் இதுவும் அண்டர்லைன் ஆயிரும். ஓகே இதுவும் ஏற்கனவே அண்டர்லைன் ஆகி தான் இருக்குது, இதுவும் அண்டர்லைன் ஆயிரும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இஸ் ஈக்குவல் டு அண்டர்லைன் அப்படின்றது ஏற்கனவே நம்மளோட இந்த ஏ டேகுக்கு இருக்கும், அதனால தான் வந்து நம்மளுக்கு இப்படி வருது, அண்டர்லைனாகி வருது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை கரெக்டாக. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அண்டர்லைனை எடுத்து விட்டுறேன், நன்னு போட்டு விட்டுறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அண்டர்லைனாக இருக்காது, வேறு லெவல், சூப்பர் ரைட். இப்போ அதே மாதிரி விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ சும்மா நான் google.com ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், கூகுளில் போயிட்டு நான் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறேன், அமேசான்னு சர்ச் பண்ணேன். ஓகே இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, புதுசாக ஏதாச்சும் ஒரு லிங்க்குள்ளே போகிறப்ப பாருங்களேன் இது ப்ளூ கலரில் இருக்குது சரிங்களா. ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருக்கோம் அப்படின்னா இது பாருங்கள் வயலட் கலரில் இருக்குது, தெரியுதா, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு. ஆ ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் நம்மளோட வெப்சைட்லேயும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ல. நான் வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ லைக் இதில் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், hrefக்குள்ளே நான் google.com கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஒரு வாட்டி நான் வந்து ஒரு வேளை கிளிக் பண்ணிட்டு போயிட்டேன் google.com-க்கு, அடுத்து திரும்பியும் நான் பின்னாடி வந்தப்போ இந்த வாட்டி வந்து இதை இந்த பட்டனோட கலரே மாறிடணும். எப்படி இதில் இருக்குது இந்த பிங்க் கலரில் மாறி இருக்குல்ல, அதே மாதிரி இதுக்கும் பண்ணால் நல்லா இருக்கும்ல, இது இந்த ரெண்டுக்கும் பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஸோ அது பண்ணுவோமா, வாங்க பண்ணுவோம். ரொம்ப ஈஸி தான் சரிங்களா, தெரியாமல் யூடியூப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணணும்னா, எப்படி இந்த ஹோவர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு சூடோ செலக்டர் இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் இருக்குது. ஸோ டாட் btn போடுங்க, அப்புறம் விசிட்டட் அப்படின்னு போடுங்க சரிங்களா, விசிட்டட். அண்ட் இந்த விசிட்டடுக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றணுமோ எழுதிக்கோங்க. ஓகே ஸோ லெட்ஸே நான் வந்து ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு திரும்பியும் வந்துட்டேன் அப்படின்னா, அந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ வந்து டார்க் ப்ளூ கலரில் மாறிடணும் அந்த மாதிரி வச்சுட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ போய் பாருங்களேன், பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே டார்க் ப்ளூ கலரில் மாறிடுச்சு.
ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே google.com விசிட் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஸோ நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் விசிட்டே பண்ணாத மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் இருக்கா? ஆ, yahoo.com இருக்குல்ல, yahoo.com-ஆ yahoo.in-ஆ? யாஹூ பயதவே யாருக்குமே தெரியல அப்படின்னா, அது முன்னாடி காலத்தில் அது ஒரு வேறு லெவல் சர்ச் இன்ஜினாக இருந்துச்சு, சரிங்களா? ஸோ நான் இங்கே யாஹூவோட வெப்சைட் போட்டு விட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன நடக்கும்னு. ஓகே, இப்போயும் ப்ளூ கலரில் வருதா? சி, நான் இப்போ யாஹூவும் விசிட் பண்ணியிருக்கேன். நான் ஏதாச்சும் விசிட்டே பண்ணாத வீடியோ லிங்கை தூக்கி போட்டுறேன், அதை வந்து காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்க்கல கரெக்டாக. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன நடக்குன்ற மேஜிக்கை மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் இதில் கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ இப்போ வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து பின்னாடி வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த விசிட்டட் பண்ணும். ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த மாதிரி மாறிடும். ஓகே, வேறு லெவல். ஸோ இந்த விசிட்டட் மாதிரியாக நம்மக்கிட்ட ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ .btn ஆக்டிவ்னு போட்டு காமிக்கிறேன், ஆக்டிவ், சரிங்களா? ஸோ இந்த ஆக்டிவ்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாருங்கள், நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த ஸ்டேஜை தான் ஆக்டிவ்னு சொல்லுவோம். நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணுறதுல மூணு ஸ்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டேஜ்னால், ஒன்று வந்து நம்ம மவுஸ் அது மேலே கொண்டு போவோம், ஓகே, அது வந்து ஹோவர் பண்ணுறது. ஆக்டிவ்ன்றது நம்ம பட்டனை அமுக்குவோம்ல, அமுக்கி இருக்கிற நேரம் தான் ஆக்டிவ். அதாவது நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நான் கையை எடுக்கலை, சரிங்களா? கையை எடுக்கலை, கிளிக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த நேரம் தான் வந்து ஆக்டிவ். கையை எடுத்துட்டேன், இது வந்து ஆக்டிவ் கிடையாது. ஓகே, புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னு? கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் அதுதான் வந்து ஆக்டிவ், சரிங்களா? ஸோ அந்த கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஏதாச்சும் கலர் கூட ஆட் பண்ணலாம். கைஸ், அது எல்லாமே உங்கள் விஷ் கைஸ், நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்காகவே நம்ம ஒரு இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு அப்புறம் ஒரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி ஒரு வெப்சைட்டில் என்னென்ன மாதிரிலாம் பண்ண முடியும்னு. ப்ராஜெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நான் வந்து கிளிக் பண்ணுறப்ப மட்டும் மொத்தமாகவே ஒயிட்டிஷ் கலரில் ஆகிற மாதிரி ஆக்கி விட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன நடக்கும்னு. நான் வந்து இதுக்கு மேலே கொண்டு போகிறேன். ஹோவர் பண்ணுறப்ப வேறு கலர், கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள் மொத்தமாகவே வேறு கலராக மாறிடுச்சு. கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கையை எடுக்கலை, கிளிக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கையை எடுத்தோடனே வேறு கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி இதுக்கும், சரிங்களா? நான் கிளிக் பண்ணுறப்ப இந்த கலரு, கையை எடுத்தோடனே அது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ வேறு லெவல், சரிங்களா? அண்ட் இதே மாதிரி நீங்கள் கிளாஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை, சரிங்களா? நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம வந்து BTN அப்படின்ற கிளாஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நான் ஏ அப்படின்றதுக்கும் கொடுக்கலாம்ல. அதாவது நான் வந்து தனியாகவே ஏ அடுத்து ஹோவர் அப்படின்னு கூட போடலாம், சரிங்களா? ஏக்கு மட்டும் வேறு மாதிரி ஹோவர் பண்ணணும், எல்லாம் எழுதலாம். ஓகே, நான் வந்து இப்போ ஏன் எழுதலை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஏக்கும் BTN அப்படின்ற கிளாஸ் கொடுத்துட்டோம்ல, அதனால் எதுக்கு தேவையில்லாமல் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுறது? இப்போ பேசாமல் இன்னும் அழகுபடுத்துறதுக்கு ஃபாண்ட் இருக்கும்ல, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்னமோ CGUI அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, CGUI, இதை போட்டு விட்ருவோம். இப்போ இது கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும், பாருங்கள், அழகாக இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற கலரையும் மாற்றி விட்டுருவோம். இது வந்து பிளாக் கலர், இது வந்து என்ன கலரில் இருக்குது, ஒய்லட் கலரில் இருக்குது. அதையுமே அந்த கலரையும் மாற்றி விட்டுருவோம். லைட்டாக டார்க் க்ரீன் கலரில் போட்டு விட்டுருவோமா? ஆ, இப்போ பாருங்கள், டார்க் க்ரீன் கலரில் வந்துருச்சு. தெரியும் கலர் நல்லா இல்லை, பட் ஏதோ ஒன்று. ஸோ இதெல்லாமே நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் அப்படியே பட்டன்ஸ் எல்லாம் உருவாக்குங்க. ஹோவர் பண்ணுறப்ப நீங்கள் பார்டர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2px பார்டர் போடுறேன், சரிங்களா? அப்புறம் சாலிடுன்னு வச்சுக்கிறேன், அதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்றேன், என்ன அப்படின்னா பிளாக். ஓகே, பிளாக் கலரில் பார்டர் தெரியணும். இப்போ பாருங்கள், நான் கொண்டு போகிறப்ப பிளாக் கலரில் பார்டர் வருது, அழகாக தான் இருக்குது, இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஹோவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆனிமேஷன்லாம் பண்ணிட்டு, ஒன்று என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்கும், டெலிகிராம் ஐடி இருக்கும், எல்லாமே இருக்குது, சரிங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கோம். அங்கே வந்து நீங்கள் வந்து என்னை டேக் பண்ணி போடலாம், இல்லை சும்மா நீங்கள் போட்டு, நிறைய பேர் இருப்பாங்க டிஸ்கார்டில், டெலிகிராமில், எல்லா இடத்துலையுமே. அவங்கக்கிட்ட நீங்கள் காமிச்சு டவுட்டு கேட்கலாம், பாராட்டு வாங்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு லைட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, என்னையும் நீங்கள் டேக் பண்ணலாம், டெஃபினட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மிச்சப்படி இதுதாங்க ஸ்டைலிங் பண்ணுறது, இந்த பட்டனுக்கு ஸ்டைலிங் பண்ணுறது, சரிங்களா? இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ இது இவ்வளோ தான் சொல்லித் தருவீங்களா? இதுக்கு மேலேனா நிறைய சொல்லித்தர போகிறோம். நான் வந்து இந்த வீடியோவோட முக்கியமானது என்ன
என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சூடோ செலக்டர்ஸ்ன்றத பற்றி சரிங்களா. இந்த மாதிரி ஆக்டிவ், இந்த மாதிரி விசிட்டட், இந்த மாதிரி சூடோஸ், இதெல்லாம் சூடோ செலக்டர்ஸ் கரெக்டாக. ஸோ அதை தான் வந்து பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மிச்சப்படி இன்னும் வேறு லெவலில் பட்டனுக்கெல்லாம் ஸ்டைலிங் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா டோன்ட் வரி, ஓகே, ஜஸ்ட் சில். இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாருமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், யாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல சரிங்களா. அதாவது இதெல்லாம் செஞ்சு பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணுறதில்ல, சும்மா வீடியோ பார்க்குறதால பாருங்கள், எதுவுமே நடக்க போகிறதில்ல. இதுதான் நிறைய பேர் நீங்கள் பண்ணுற தப்பு. ஸோ வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சு செஞ்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும் சரிங்களா. அண்ட் மிச்சபடி வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, சேனல் பிடிக்கல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங். கோடிங் அண்ணா.